இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள். நம்மளுக்கு குழந்தையில தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபிகர் அம்மா, செகண்ட் வுட் பி ஃபாதர். அப்புறம் ஸ்கூல் போவோம், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். இது எதுவுமே இல்லாம இருந்தா இமேஜின் ஹவ் தட் சைல்ட்ஹுட் வுட் பி, ரைட்? இப்பவே இப்படி இருக்கே, இன்னும் நீ எல்லாம் வளர்ந்தா என்ன பண்ணுவ, இன்னும் நல்லா இருந்தா நீ எல்லாம் எத்தனை பசங்களை மடக்குவ அப்படின்னு டீச்சர்ஸ் கேள்வி கேட்கிற அளவுக்கு அனுபவிச்சிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வுட் டெல் தேர் சில்ட்ரன் நாட் டு பி ஃப்ரெண்ட்ஸ் வித் மீ. நான் கண்டீஜியஸ்னு நினைச்சிட்டாங்க. அதுதான் என்னோட சைல்ட்ஹுட். ஈவன் ஃபேமிலி வென பிடிச்சதுன்னு கூப்பிடுவாங்க. நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, நீ இப்படிதான் இருப்ப அப்படின்னு சொன்னா நான் அப்படி தான் வருவேன். கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுல என்ன குறைஞ்சிட போகுது? வெள்ளதான் அழகுன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல, கருப்பு அசிங்கம்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப பெருமையா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அப்ப காக்கைக்கு என்ன அவ்வளவு கேவலமா இருக்கு? காக்கா அந்த கலர் தான், நேச்சர் அப்படிதான் கொடுத்துருக்கு. அண்ட் இஃப் ஐ அம் பீயிங் போத், ஐ ஆம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் பேசணும்னு இருந்தாலும் அது செக்ஸாக தான் இருக்கணும், இல்லை அது வந்து ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணும், அது வந்து ஃபிசிக்கல் பிளஷர் பற்றி தான் இருக்கணும். வாட்ஸ் த பாயிண்ட்? அது பொண்ணு அப்படிங்கிறது கேவலமாக என்னைக்கு நினைக்க ஆரம்பித்தாங்களோ அங்கேயே வந்து எல்லாமே உடஞ்சி போச்சு, ரைட்? As a society, I would tell, yeah, mind your business. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டுக்கார் என்ன நினைப்பாருன்னு தெரியல, அதனால நான் வேலைக்கு போக மாட்டேன். Don't do that. If you want to achieve something, you would have to. அவள் கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இப்பயும் கூட என் கூட ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விமன் இருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் ரம்யா வித் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் மீ தட் க்வெஸ்சன். ஐ ஜென்ரலி அப்ரிஷியேட் பீப்புள் வென் தே ஆஸ்க் ஹவு ஆர் யூ, யூனோ தட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தட் பர்டிகுலர் க்வெஸ்சன் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஜென்ரலாக நம்ம கேட்போம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்ட்டு, பட் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் தி ஆக்சுவல் ஆன்சர், ரைட்? Thank you for asking me that, and I'm doing wonderful. Your childhood, as far as I know, your childhood, engaloda childhood mari or normal ana childhood ah ungalku irukla. Tell us about that. Nammalku kolandhila therinja first figure amma, second would be father, and adukapram na relatives, right? Appra school povom, friends, indha maadhiri irukum. Idu eduvume illama irundha imagine how that childhood would be, right? So that's what I had to go through. To become this person, I had to go through really lot, you know, through hell and back. Just because I look different doesn't mean that I am, you know, a material for others to make fun or like, you know, to I don't want to be made fun, but it did happen to me. இப்பவே இப்படி இருக்கே, இன்னும் நீ எல்லாம் வளர்ந்தா என்ன பண்ணுவ, இப்பவே உன் வாய் இப்படி இருக்கே, இன்னும் நல்லா இருந்தா நீ எல்லாம் எத்தனை பசங்களை மடக்குவ அப்படின்னு டீச்சர்ஸ் கேள்வி கேட்குற அளவுக்கு அனுபவிச்சிருக்கேன். அதுதான் என்னோட சைல்ட்ஹுட். அண்ட் ஸ்கூல்ஸில் ஈவன் வென் ஐ கம்ப்ளீட் இன் ப்ரோக்ராம்ஸ் எய்ட்ஸ் அவேர்னஸ்க்காக ஐ டிட் ரைட் சம் எஸ்ஏ, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். பட் த ஸ்கூல்ஸ் ஹெட் மிஸ்ட்ரஸ் வேர் தே விட் யூனோ 3000 plus children in the school less stage la vachi the headmistress said that she will not give me the prize that I won. That was because I had, you know, front la balda irundhen, this was around 9th standard 10th standard and the period la da, so front la balda irundhadanaala hair romba thin ah irukum, adula nama braids la podamudiyad, it's mandatory here, right? போட முடியாது. ஸோ ஐ டென்ட் ஹாவ் யூனோ த ரிப்பன் அண்ட் அந்த டூ பிரைட்ஸ் இல்லை, அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி அன்ரூலியாக இருக்கிறவங்கள நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் சொன்னதுனால, ஸோ தட் பிகேம் த நியூ ரியாலிட்டி இன் மை லைஃப். இட் இஸ் லைக் எங்கே போனாலும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா, இது அந்த பொண்ணு தானே, அது அந்த பொண்ணு தானே. ஓகே, தே ரூயின்ட் இட் ஃபார் மீ, லிட்ரலி ரூயின்ட் இட் ஃபார் மீ. அண்ட் ஸ்கூல் வாஸ் ஹெல். Most of my friends' parents would tell their children not to be friends with me. Like, you know, na contagious nu nenachitaanga. There wasn't any awareness. Appo pinadi edhuvum avloka illa illaya. So awareness illadadanaala they thought it is like leprous andha maadhiri nenachitaanga. Enak adala periya varthama irukada. Enakku kashtama irundha vishayam vandu ore example avum ore second mother avum irukkira teachers did not, you know, treat me good.
they were very very mean to me adhan childhood apdi da even family vena podichadun koopiduvaanga tollaya da nenaipaanga romba hurting ah irundhuchu ipo adala nenaikka okay enamo appadi irupaanga yeah right talk to my hand attitude da yeah enamo sollittu poranga illa they don't have the right to say anything sollittu poranga parvaala appdi nenala ipo nenaikka mudiyala nama maade nu solli or kolandhai tittrona andha kolandha appadi da irukum right और अंदर सोलि अंदर वलक्रमो अभी वलर ओके लाइक इप अब ना अब वर्वे कुछ पॉसिटिविटी को कुछ नम्बर कल अट्लीस्ट नम्बर मतवल नम पिकल अर वरलना फॉरगेट बीइंग अ पेरेंट व्हाट अबाउट योर ह्यूमैनिटी राइट लाइक व्हाट अबाउट बीइंग अ ह्यूमन व्हाट डू यू डू विथ योर लाइफ if not you know helping others by being positive like by spreading positive things what else is there right society vande namma maaranu appdinu solradhukku illa but what do you think would fit in right as a society ah this may sound harsh but it is the fact mind your business we know what to do with ourselves right nammala eppadi nammalku in question panna pidikada adhe maari dhaan aduthavangala question panna avangalukkum pidikada நம்மள எப்படி ஒருத்தர் கமெண்ட் பண்ணா நமக்கு ஹர்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே நம்மள அந்த இடத்துல ஒரு செகண்ட் ஒரு 10 செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா அவசரப்பட்டு பேச மாட்டோம் அவசரப்பட்டு யாரையும் ஹர்ட் பண்ணிர மாட்டோம் நான் பண்ணிருக்கேனா இல்ல நான் வந்து டைரக்ட்லி ஜென் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஐ டிட் ஹர்ட் பீப்பிள் அண்ட் த்ரூ தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் பேட் சோ நம்ம ஒரு கெட்ட விஷயம் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டு அதை மாத்திக்கிறது தானே லைஃப் அப்படியே அப்படியே இருந்திர முடியாது இல்ல சோ as a society I would tell you know yeah mind your business don't you know interfere into yeah exactly don't put your nose where it doesn't belong or a meme ne padichu no you have your life just like everybody else live it what's the point in disturbing others so நம்ம கொஞ்சம் racism பத்தி நம்ம கொஞ்சம் டச் பண்ணிட்டு அப்புறம் நம்ம we'll talk about sexism also following a particular race like there's no need appdin nenikiren edukaga race vandhuchu na idha innoru nariya interviews la kuda actually solli iruken nama blood oda density ennavo andha alavukku dhaan olanga color kodukra agent melanin nu solvanga andha alavukku nammaloada health nalla irukku nu artham the more dark we are the more healthy appdinu sollalam எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேராக இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்களோட பிளட் டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிசின்ஸ் அப்படியே போயிட்டுருக்க வேண்டியது தான் அண்ட் மை கேஸ் எனக்கு மெலனின் டெஃபிஷியன்சி இருக்குது ஸோ ஐ ஹாவ் டு ஃபேஸ் இட் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா அப்பா அம்மா வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க லைக் க்ளோஸ் பிளட் ரிலேட்டட் மேரேஜில் பிறக்கிற ஃபஸ்ட் குழந்தைக்கு எதாவது ஒரு டெஃபெக்ட் இருக்க தான் செய்யும் மெடிக்கலி லைக் யூனோ ஃபிசிக்கலாக அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் டெஃபினட்டாக இருக்கும் இட் இஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஃபேக்ட் இன் மை கேஸ் இதுதான் என்னோட அந்த டெஃபெக்ட் ஓகே ஸோ இதுக்கும் ரேஸுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெள்ளை தான் அழகுன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல கருப்பு அசிங்கம்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா ரொம்ப பெருமையாக காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்போ காக்கைக்கு என்ன அவ்வளோ கேவலமாக இருக்குது காக்கா அந்த கலர் தான் நேச்சர் அப்படி தான் கொடுத்துருக்கு ஸோ இஸ் டவ் ஸோ இஸ் டக் அண்ட் இஃப் ஐ ஆம் பீயிங் போத் ஐ ஆம் வெரி ஹாப்பி அபவுட் இட் ஐ ஆம் வெரி ப்ரவுட் அபவுட் இட் ரேசிசம் அது எப்படி அது ஒரு விஷயமா என்ன என்னால் இமேஜின் பண்ண முடியல எவ்வளோ ஒரு ஸ்டூப்பிடான ஐடியான்னு என்னால் இமேஜின் பண்ணவே முடியல பொண்ணும் பையனும் பேசினாலே ஒரு பெரிய பிரச்சனையாகுது இந்த பொண்ணு பையனும் கேன் நாட் பி ஃப்ரெண்ட்ஸ் அந்த நிறைய பேர் சொல்லலாம் அந்த காலம் தாண்டி போயிடுச்சு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பட் ஸ்டில் தேர் அ லாட் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் தட்ஸ் கோயிங் அரவுண்ட்ல ஸோ நீங்கள் என்ன அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இருந்தாலும் ஐ கிவ் யூ ஒன் இன்ஸ்டன்ஸ் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ த வெரி சேம் ஸ்கூல் which I mentioned previously and the school padichittu irundha but that's actually a girls school obviously enak friends illa already idu innoru prachana nu solitaanga so I had to make friends outside oru paiya enak wish pannaar christmas ku paravalla idu oru nalla gesture ah irundhuchu enak yaro enak wish pannadappa avanga enak wish pannadha oru nalla gesture ah thonuche I made friends with that guy we had to walk from my school to he was passing that place வேலை முடிச்சுட்டு போகும்போது எல்டு தான் மீ
ஒன்றாவே நடந்து போனோம். என்னை பஸ்ல பஸ் பிடிக்கிறதுக்காக கூட வந்தார். அங்கே நடுவில் போலீஸ் ஜீப் இருந்துச்சு, கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் திங் த போலீஸ் டெட் வாஷ் பீட் தட் கை. ஐ வாஸ் லைக் ஹர்ட் ஸோ மச். ஐ சார், எப்படி நீங்கள் கை வைப்பீங்க? வாட் ரைட்ஸ் டு யூ ஹாவ்? யூ கெனாட் டூ தட். டேக் அஸ் டு த போலீஸ் ஸ்டேஷன். யூ ஹாவ் நோ ரைட் டு பீட் அஸ் ஆர் லைக் குவஸ்டன் அஸ் ஆர் டாக் இன்அப்ரோப்ரியேட் அப்படின்னு சொன்னதுக்கு ஹீ ஜஸ்ட் டுக் த கை இன் டு த ஜீப். என்னை வந்து போ, ஜஸ்ட் தட் வேர்ட் போ. காமன் சென்ஸ், ஒரு சின்ன பொண்ணு இப்படி பண்ணால் என்ன ஆகும், அது எவ்வளோ அளவுக்கு மென்டலாக அஃபெக்ட் ஆகும், அதை கூட யோசிக்கிறதுலனா வை ஆர் யூ போலீஸ் தென், வை ஆர் யூ ஹியூமன் தென், ரைட்? அடிச்சிட்டாங்க. அண்ட் தட்ஸ் த லாஸ்ட் டே யூனோ ஐ குட் ஸ்பீக் டு தட் பர்சன், தட் ஃப்ரெண்ட். இஃப் ஐம் பீங் ட்ரபிள் டு சம் ஒன், அந்த வயசில் நம்மளுக்கு வேறு என்ன யோசிக்க தெரியும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட, அந்த ஃப்ரெண்ட் என்கிட்ட ட்ரை பண்ணி நல்லா பேசி இட்ஸ் ஓகே ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு கம்ஃபர்ட் பண்ணி என்கிட்ட பேசினார். ஐ இன்வைட்டட் ஹிம் ஹோம். நல்லா போச்சு. அகேன் சர்ச்சில், ஆஃப்டர் வி கன்வெர்ட்டட், சர்ச்சில் வந்து தெர் வாஸ் திஸ் ஆண்டி அண்ட் அ பாஸ்டர் ஹூ டோல்ட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் பாய்ஸ் இஸ் அ சின். எக்ஸாக்ட்லி, இவங்க தான் ஜீசஸ்க்கே சொல்லி கொடுப்பாங்க போல. அவகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் வீட்டில் ஃபோனு கட்டு, மெசேஜஸ் கட்டு, எல்லாம் கட்டு. அண்ட் அவ்வளோதான். ஐ ஸ்டில் ஆம் சர்ச்சிங் ஃபார் தட் பர்சன் இன் எவ்ரி சோஷியல் மீடியா. வென் எவர் நியூ சோஷியல் மீடியம் கம்ஸ் அப், லைக் ரீசெண்டாக எத்தனை வந்துச்சோ அத்தனையிலையும் அவர் பேரை போட்டு தேடி இருக்கேன், கிடைக்கவே இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் அண்ட் சே சாரி டு தட் பர்சன். அவங்க மைண்ட் கரப்டாக இருக்குங்கிறதுனால எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. வை கான்ட் அ பாய் அண்ட் அ கேர்ள் மேக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ்? வை, வை நாட், ரைட்? ரைட், ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் பேசணும்னு இருந்தாலும் அது செக்ஸாக தான் இருக்கணும், இல்லை அது வந்து ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணும், அது வந்து ஃபிசிக்கல் பிளஷர் பற்றி தான் இருக்கணும். வாட்ஸ் த பாயிண்ட்? எவர் சின்ஸ் த சொசைட்டி ஹஸ் ஸ்டார்டட் யூனோ ஜட்ஜிங் ஆர் அந்த ஒரு ஒரு பொண்ணு வந்து அது பொண்ணு அப்படிங்கிறது கேவலமாக என்றைக்கு நினைக்க ஆரம்பித்தாங்களோ அங்கேயே வந்து எல்லாமே உடஞ்சி போச்சு, ரைட்? யூ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது, ஒரு லவ் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் அ கர்ஸ் டு பி அ உமன். வை டஸ் இட் ஹாவ் டு ஃபீல் லைக் தட், ரைட்? செக்ஸிசம் நம்ம ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக வேண்டாம். சின்ன குழந்தை வரைக்கும் வாட் டஸ் அ சைல்ட் நோ, ரைட்? அதை கிட்ட கொண்டு போயிட்டு இப்போ ரீசெண்டாக இந்த விஷயம் அவ்வளோ பெருசாக யாரும் அட்ரஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. சிக்கன் நம்ம நிறைய சாப்பிட்றோம், ஸோ இட் டஸ் மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் ஆர் ஃபிசிக். ஸோ ஏர்லியராக இப்போல்லாம் குழந்தைங்க ஏன்னோ பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். தே ஆர் ஸ்டில் சில்ட்ரன். 10 வயசில் வயசுக்கு வந்துட்டாங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாது, ரோட்ல போய் விளையாடக்கூடாது. நோ, தே ஆர் ஸ்டில் சில்ட்ரன், ரைட்? அங்க எங்கிருந்து வந்துச்சு விளையாடக்கூடாது, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்லாம்? நேத்தைக்கு குழந்தை இன்னைக்கு உமன் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அட்வர்டைசிங் தட் தேர்ஸ் அ உமன் ரெடி ஃபார் செக்ஸ், ரைட்? இங்கே செக்ஸிசம் இப்படிதான் பாக்குறாங்கன்னு தோணுது. ஸோ யூ ஆர் அ ஃபிலிம் மேக்கர், ஒரு மாடல், and also or ngo run pandringa. So tell us about, you know, the multiple things that you're doing. Yeah, multiple things. Everything is, you know, out of interest, out of passion, that's what I would say. Filmmaking, basically creative. Enna pandradhen yosichirundappa animation romba pidichathu, but family couldn't afford the course, so I thought what's next and what would be best. Apdinu yosichappa enak elutha pidikum, and kolandhile nama padam ellam paakumbodhu idu ipdi irundha nalla irukum yosippom illaya. Okay, why not try that? Apdi dhaan filmmaking start aanadhu. And modeling is like, I do have this uniqueness in me, right? I didn't want to go waste. அண்ட் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், அ ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் சஜஸ்டட் டு டேக் மாடலிங். யா, ஓகே, இஃப் இட் ஹெல்ப்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள், வை நாட் ட்ரை இல்லையா? ஸோ மாடலிங்.
And about the NGO, when I was a child, when I had no help, it's like, you know, children are basically voiceless. They don't have the right words to portray their emotions, Ilaya. So I wanted to be that voice, particularly to those who cannot, you know, tell what happened to them. Sexually abused children, kala, I wanted to be emotional and, you know, basically a support. Avloda. So that's the NGO. And I am a motivational speaker as well. So, yeah, that's what we do now, right? So, young and aspiring women, your tips and the motivation, what do you want to say? Definitely, I would say a lot of things. But crispa sollano appadina, never let others stop you from doing anything. Be it like, you know, silly or even little things that you want to do with your life or bigger. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டுக்காரர் என்ன நினைப்பாருன்னு தெரியல, அதனால நான் வேலைக்கு போக மாட்டேன். டோன்ட் டூ தட், ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ தட். யோர் லைஃப், யோர் கரியர், யோர் பியூட்டி, யோர் ஃபிசிக், யோர் மென்டல் ஹெல்த், எவ்ரி திங் மேட்டர்ஸ். விமன் ஆர் நாட், யூ ஆர் ஹியூமன். ஸோ டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப், தட்ஸ் வாட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங், யூட் ஹாவ் டு லுக் குட், you'd have to present yourself good, you have to be in good health, adalla romba, yeah, exactly, feel good also. So just, it's just so important that you take care of yourself both mentally and physically, so you can do whatever you want with your life. No one has to stop you. No, don't let anyone stop you. So sweet. I think this, we come to the end of our interview. Thank you.